சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்ட தொண்டரை நாய் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா குறிப்பிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட விவசாய சட்டத்தை கண்டித்து பெரம்பலூர் காந்தி சிலை அருகே திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, விவசாய சட்டம் கார்ப்பரேட்டுகளுக்காக கொண்டுவரப்பட்டது என காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் கூட்டத்தில் இருந்த தொண்டர் ஒருவர் கோஷமிட்டார். அப்போது ஆராசா தொண்டரை நோக்கி, யாரா அவன், அந்த நாயை தூக்கி வெளியே போடுங்க என்று கோபமாக கூட்டத்தில் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வெங்காயம் விளைந்தா பட்டறை கட்டி, அந்த பட்டறை கட்டி லாரியில ஏத்தி அனுப்பிச்சிருவோம், அடுத்த நாள் காலையில மண்டிக்கு போவோம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.